ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் சிப்ஸு. வெண்டைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. செய்கிறதுக்கு முதல் வெண்டைக்காயை அறுத்து வச்சுக்கலாம். நல்லா வெண்டைக்காயை தொடச்சிருங்க. இங்கே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிருங்க. இப்போ வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்தாண்டை இருக்கிறதையும் இந்தாண்டை இருக்கிறதையும் நல்லா கட் பண்ணிடுங்க. முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி அறுத்துக்கோங்க. உள்ளக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. உள்ளக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறுசாக கட் பண்ணாதீங்க. ரொம்ப சிறுசாக கட் பண்ணால் தீஞ்சிரும். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். நான் ஒரு கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன். லெமனோட இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா ஒட்டும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க. கறி மசாலா 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலமாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா இதை இப்போ கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட ஒட்டுற மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம் வெண்டைக்காயை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மீடியம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெயை, இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னுக்குதுன்னு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.